அழுக்கு தலைக்கு சீப்பை தேடாதீங்க. உடஞ்ச மண்பானைக்கு வாழ்க்கை அர்த்தத்தை தொலைச்சு விடாதீங்க. உடஞ்ச மண்பானைக்கு ஏன் உடஞ்சிச்சுன்னு தேட வேண்டாம். வாழ்க்கை இன்னையிலேருந்து புதுசாக தொடங்குங்க. ரஜினிகாந்த் பேசுகிறாங்கன்னா ரஜினிகாந்த் யாரோ ஒருத்தர் செத்துருவார். அதுக்கு மாதிரி தினகர் பேசுனா அவரோ ஒருத்தர் யாரோ செத்துருவார். உப்புசாமின்னு அவரோ யாரோ ஒருத்தர், ரெண்டு பேரும் எங்கேயோ ஒருத்தர். இதை வேணா ஒரு தடவை படித்து பாருங்க. நான் எப்படி படித்தேன்னு தெரியல, நான் எப்படி படிக்கிறேன்னு தெரியல, எனக்கு இதெல்லாம் நடந்தது ஆச்சரியமாக இருக்குது. இதை இந்த வார்த்தையை கேட்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் சரியாக தான் செய்கிறோம் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லுவாங்க. வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே தெரியாத நினச்சிக்கிட்டுருப்போம், பெரிய பிரம்மாண்டமான வெற்றி தெரியும். அதுமாரி ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய பின்புலம் இருக்கும். ஒருத்தர் புத்திசாலியாக நினைப்பீங்க, அவங்க ஆனால் வெற்றி பெற்றதில்லை. வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே புத்திசாலியாக காமிச்சிக்கிறதும் இல்லை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு தேடல், ஒரு தேடலான ஒரு கேள்விக்குறியோட நம்ம வாழ்க்கையை பயணம் அப்படியே முடிஞ்சிடும். ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை. சின்ன மாற்றம் தான் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மள்கிட்ட எல்லாமே இருக்கும். ஒரு சாப்பாடு சாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அது இட்லியாக எடுத்துக்கிட்டு சாப்பிட்டா இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு நாலு நாள் பட்னி போட்டு, நாலு நாள் பட்னி போட்டு உங்களை அந்த இட்லி எடுத்து வச்சா அமிர்தம் மாதிரி இருக்கும். யோ, அதே இட்லி தானே. வாழ்க்கையும் அதே மாதிரி தான் ஐயா. நீங்கள் இருக்கிற வாழ்க்கை வரணும்னு தெரியாமலே 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 அங்கனே நின்று 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 ஏதோ ஒன்று எட்டி எங்கேயோ இக்கரைக்கு எக்கரை பச்சை, இக்கரைக்கு எக்கரை பச்சை. நான் இப்பயும் சொல்கிறேன், வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை வரமையா. யார் என்ன வேணாலுதுங்க, எவ்வளோ கஷ்டம் வேணால் இருக்கட்டும், எவ்வளோ நல்லது வேணால் இருக்கட்டும், எவ்வளோ கெட்ட எவ்வளோ கெட்டது வேணால் இருக்கட்டும், எனக்கு தெரியும். அதே இட்லி தான் மூணு நாள் பாலைவனத்தில் கொண்டு போட்டுட்டு மூணாம் நாள் அந்த இட்லியும் தண்ணியும் கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? இதோ அமிர்தத்தை பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் போட்டால் போதும், ரெண்டு நாலு நாளெலாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒருத்தர். இங்கே எப்படி இந்த சாப்பாடு சாப்பிட்றவங்கள சாப்பாடு கிடைக்காதவங்கிட்ட கொடுத்து பாருங்கள், என்னங்க எட்டி இருந்து பாருங்கள். அதான் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை என்னென்னு வரம்னே தெரியுங்க. வரம் தான், எதை பற்றி யோசிக்காதீங்க. கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய வரம் யாருக்குமே கொடுக்கலைங்க. எல்லாரையும் தாண்டி நமக்கு தானுங்க இந்த அச்சய லக்கண பத்ததின்னு அச்சயங்கிற ஒரு ஜோதிடத்தை கொடுத்துருக்கு. அதை விட என்ன பெரிய வரம் வேணும்? நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையே வரம் தான். இந்த வரத்தை பயன்படுத்த எல்லாமே ஆனந்தமாக மாறிக்கிட்டே இருக்குங்க. இந்த மனம் இல்லாத ஒன்றை தேடுவதான் மனம். எப்பயுமே இல்லாத ஒன்றை தேடி 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 அலைஞ்சு 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 வாழ்க்கை முடிஞ்சு கடைசி நாளில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். கடைசியாக ஒன்றுக்கும் இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணிட்டோம்ல. காலம் உலகத்திலே வந்து உயிர் போல காலம், ஒரு டைம் பீட்னா மறுபடியும் வரவே வராது. இந்த பத்து நிமிஷம் பேசி முடிஞ்சு போய் பயன்படலைன்னா அது அது அதான் சொல்லுவோம். ஒன்று அந்த நேரம் எனக்கு பயன்படணும், இல்லை என்னுடைய நண்பனுக்கு பயன்படணும் அப்படிமே. அப்படி நான் இருந்த விட்டு தான் எனக்கு இத்தனை நண்பர்கள், இத்தனை நகர்வுகள், இத்தனை வெற்றிகள், இத்தனை சந்தோஷங்கள், இத்தனை ஆனந்தங்கள் எல்லாம் உங்களால் சாத்தியமானது. நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த நேரத்தை மட்டும் எனக்கு பயன்படலையா? எத்தனை பேர் கேட்குறாங்க உங்களுக்கு அச்சய லக்கண பத்ததி நான் என்ன செய்யணும் சொல்லி. இந்த கடந்த வாரத்தில் அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் ஒருத்தர் கேட்குறாரு, அச்சய லக்கண பத்ததி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன செய்யணும்? நீ கேட்டதே பெரிய விஷயம் தான், சந்தோஷம் தான். நல்லா ஜோசியம் படிக்கணும், நல்லா சந்தோஷம் வாழணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷம் பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தரும் சந்தோஷம் அவங்கவுங்க வாழ்க்கை பயன்படுத்தினாலே இந்த அச்சய லக்கண பத்ததி ஜோதிட குடும்பம் கண்டிப்பாக அச்சயமாக ஆனந்தமாக வாழ்வீர்கள். அதை நான் மறுபடியும் 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 ஏன் இவ்வளோ கூட்டம் எனக்கு இவ்வளோ கூட்டம் குடிக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சேர்த்து 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 விட்டு இவ்வளோ பேரோட வாழ்த்துக்கள், அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், உறவுகள் எவ்வளோ குடிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு வேண்டியவங்க ரெண்டு ரெண்டு பேர் சேர்த்து விட்டு, அவங்க ஒவ்வொருத்தர் சேர்த்து விட்டு, ஒவ்வொருத்தரும் அப்படி தானே சேர்த்து விட்டுருப்பாங்க. எத்தனை பேரும் நீங்கள் நம்மளாக வந்திருப்போம், யாரோ ஒருத்தர் சேர்த்து விட்டுருப்பாங்கல்ல உங்களை யாரோ ஒருத்தர். இது வந்து படிப்பாக நினைக்காதீங்க, இது உங்கள் வாழ்க்கையாக பாருங்கள். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உணர்தலாக பாருங்கள். இந்த உணர்தல் உங்கள் வாழ்க்கையை ஒரு தரம் வெற்றியாகும். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, நான் சொல்கிறத கூட கேட்காதீங்க. உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டா எடுத்துங்க, இல்லைன்னா நம்பவே நம்பாதீங்க. இது படிச்சுட்டு நீங்கள் பாட்டு போய் பொட்டி கட்டிச்சுட்டு போயிடுங்க. இல்லைங்க இங்கே என்னமோ இன்னும் இருக்குது வாழ்க்கை மாற்றும் அப்படின்னா இங்கே இருங்க, இல்லைன்னா ஓடி போடுங்கன்ற. நீங்கள் படிக்கிறீங்க, ஜோசியம் பார்க்குறீங்க, அது கண்டிப்பாக உங்களால் எல்லாரும் படிக்க வச்சிட முடியும், ஜோசியமாக்க வச்சிட முடியும். ஆனால் இந்த உணர்தல் யாரோ ஒருத்தர் உணர்வீங்க பாருங்கள். நாலரை மணிக்கு அலாரம் வைக்காம ஒருத்தர் எழுந்திருக்கிறீங்கன்னா நீ கண்டிப்பாக உணர்ந்துருக்கீங்க. எனக்கு தெரியும், நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு என்னடா முடியலையே நினைக்கல, நான் எழுந்திருக்கணுங்கிற சந்தோஷத்தில் எழுந்திருக்கேன் பாருங்கள், ஆனந்தமாக எழுந்திருக்கேன் பாருங்கள். அழுப்பாக எழுந்திரிச்சா இது வந்து கண்டிப்பாக உணர்தல் கிடையாதுங்க. ஆனந்தமாக எழுந்திரிச்சு அது நீ குளிக்கிறீங்க, பல்லு விளக்குறீங்க, மூஞ்சலைச்சிறீங்க, துண்ணூறு கும்புறீங்க, சாமி கும்புறீங்க, விளக்கு மட்டும் ஏற்றுங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், விளக்கு மட்டும் ஏற்றுங்க. விளக்கு ஏற்றி வச்சுட்டு உட்காந்துங்க, எல்லாரும் உணரணும். நான் நீங்கள் என்ன எப்படி நம்புறீங்களோ இல்லையோ, நாங்கள் நான் நம்புகிறேன். நாலரை மணி இல்லை மூணு மணி, மூன்றரை மணி எனக்கு தூங்க வர மாட்டேங்குது. நீங்கள் எப்படி நம்புறீங்களோ நம்புறீங்களோ நம்பலையோ, நான் இதான் உண்மை.
ரெண்டு மணிக்கு சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு எழுந்திரிச்சு ஓ கிளாஸ் வந்துருப்போம்னு நினச்சிருப்பேன். 3 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துருப்பேன். ஒரு நாள் 3:30 எழுந்திரிச்சு 3:30 எழுந்திரிச்சிட்டு 1 மணி நேரம் உட்காந்து நாளைகள் வரையும் வெற்றிங்கிற சும்மா எப்படி என்ன எதுங்க வெற்றி? எனக்கு நான் வச்சுக்கிறதாங்க வெற்றி. எனக்கு நான் வச்சுக்கிறதான் சந்தோஷம், எனக்கு நான் வச்சுக்கிறதான் உற்சாகம், எனக்கு நான் வச்சுக்கிறதான் ஆனந்தம், எனக்கு நான் வச்சுக்கிறதான் பிரம்மாண்டம். மற்றவங்கள்லாம் எப்படி வேணால் நினச்சிட்டு போட்டோம், நான் மூர்த்தி ஏமாத்துறேன் நினச்சிங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நானா என் மனசுக்கு நான் தான் என்னுடைய நிகழ்வை சரியாக செய்கிறேன், இதில் எனக்கு சந்தோஷம் இருக்குது, எனக்கு அதில் நிம்மதி இருக்குது. கடவுள்கிட்ட ஒரே ஒரு எனக்கு உழைப்பதற்கும் என்னுடைய நேரத்தை பயன்படுத்துவதற்கும் எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேளுங்க. உட்காந்து படிங்க, புத்தகத்தை எடுங்க, இல்லைங்க எனக்கு பாட்டு கேட்குறது சந்தோஷம், பாட்டு கேளுங்க, உங்களுக்கு எது நிம்மதின்னு தருதோ அதை கேளுங்க. ஆனால் அந்த பாட்டு கேட்கும்போது அந்த பாட்டில் என்ன இருக்குதுன்னு நான் பார்ப்பேன், அந்த பாட்டில் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்பேன், அந்த பாட்டில் எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னு கேட்பேன், அந்த பாட்டை நான் ஏன் கேட்கணும்னு நினைப்பேன், அந்த பாட்டு கேட்குறதுக்கு எனக்கு என்ன இவ்வளோ தொடர்பு இருக்குதுன்னு நான் பார்ப்பேன். நீங்கள் எல்லாருமே ஜோதிடர் ஆக்கிட முடியும், உங்களுடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி. நீங்கள் இந்த இடத்துலேருந்து நான் எவ்வளோ திமுறாக எழுந்திரிச்சு நான் ஏஎல்பி ஜோசியம் படிச்சிருக்கேன்ட்டு நீங்கள் வெளியில் போய் நீங்கள் கெத்தாக சொல்கிறீங்களோ இல்லை சந்தோஷமாக இருக்கீங்களோ, நான் இன்னும் 1000 லட்சம் மடங்கு நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு தெரியாமல் நான் கேட்டதுக்கு எனக்கு கிடைக்கலைங்க, கிடைக்கவே இல்லை எனக்கு. ஒவ்வொரு கேள்வி நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க தெரியாது, ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல யாரும் இல்லை. நான் போய் செவத்தெல்லாம் முட்டிக்கிட்டேன், பதில் சொல்கிறதுக்கு ஒருத்தர் தலையெழுத்து, ஒவ்வொருத்தரும் ஒரு தலையெழுத்து இருக்கும், அதை நம்ம மாற்ற முடியாது. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் என்னுடைய சுய வாழ்க்கை, எனக்கு வேலை கிடைக்கலை, நான் படித்த படிப்பு வேலை இல்லை, எப்போ எல்லாம் முடிச்சு 10 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கீங்க, இன்னையிலே சரி பண்ணுங்கள், முடிஞ்ச நிகழ்வை அறுத்து போன விஷயத்த விட்டுருங்க, இன்னையிலே சரி பண்ண முடியுமா? முடியும். கடந்தது பேசி என்ன நடக்கும்? ஏங்க உடஞ்ச மண்பானைக்கு எதுக்குங்க அர்த்தம்? அர்த்தம் தேடிக்கிட்டே இருந்தால் அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை தான் நீங்கள் பயணிப்பீங்க. இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்குது, இதை நான் உணர்கிறேன், இது கிரகங்கள் என்னை உணர்த்துது, தெய்வங்கள் என்னை வந்து பரிணமிக்குது, அதுக்கு வழி கொடுக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு பாதையை அழகாக கொண்டு போங்க. அடுத்த 10 வருஷம் உங்கள் கையில் நீங்கள் என்ன நினைச்சிங்க அதுவாக மாற முடியும். ஒரு வளைவில் போகும்போது ஒரு 5 மீட்டருக்கு முன்னாடியே அந்த வளைக்க ஆரம்பிச்சிருவோம், உடனேலாம் வளைக்க முடியாது, ஏன்னா உடம்பு வளையாது, மனசு வளையாது, இது முடியாதுன்னு சொல்லும் உங்கள் மனசு. ஆனால் அதை தாண்டி தான் நீங்கள் பயணிக்கணும். முடியாதுன்னு கொண்டு விட்டுட்டுனா மோதி தான் அவன் வளைவில் கொண்டு போய், அந்த வளைவு முன்னாடி வரும்போது என்ன பண்ணும், மெதுவாக அந்த பாதைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை லேசாக மெதுவாக லெஃப்டாக ரைட்டாக திருப்பி அதை இடது பக்கமும் வடது பக்கமும் திருப்பி அழகாக கொண்டு போய் வாழ்க்கையில் பயணிக்க முடியும். சடனாக திருப்பினா என்ன பண்ணும், வண்டி பிறண்டு போடும், வண்டி என்ன பண்ணும், கவிழ்ந்து போடும். அதை விட்டு தயவு செய்து உடனே எதுவும் மாறணும்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அச்சய இலக்கண பத்தி அதுக்கு ஏதோ ஒரு வழி உங்களுக்கு சொல்லும், எல்லாருக்கும் சொல்லும். நீங்கள் 4:30 முதல்ல எழுந்திரிச்சிங்க பாருங்கள், அதுவே உங்களுக்கு பெரிய மாற்றங்க, அதை விட என்ன பெரிய மாற்றம் வேணும்? யார் சொல்லியும் கேட்காத நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் உட்காந்து பொறுமையாக உட்காந்து கேட்குறீங்களா, அதை விட உங்களுக்கு என்ன வெற்றி வேணும்? உலகத்திலே பெரிய அதிசயமான ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, அது உங்களுக்கு நீங்கள் உணரக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தருணத்தில் இருக்குது. எவ்வளோ பெரிய வெற்றி, எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய புரிதல், அப்பா அம்மா புள்ள குட்டி மாமன் மச்சன் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு, நான் இப்படி மாறுறேன், நான் சந்திரனை கும்பிட்றேன், நான் சனி பகவனை கும்பிட்றேன், இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன், நான் இப்படி தான் இருக்கும் பொறுமையாக இருந்துக்கிறேன், நான் இப்படி தான் இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். எவ்வளோ கிரகங்கள் உணர்த்தது? 4 மணி நேரத்துக்கு 5 மணி நேரம் கிளாஸ் எடுக்கலாம், ஏன் எடுக்கிறது இல்லை? அன்னைக்கு ஒரு நாள் கிளாஸே 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் வரும், ஏன் அப்படின்னா, ஏன் இதை நாங்கள் எடுக்கிறது இல்லை அப்படின்னா, நம்மளுடைய மூளையோட செயல்பாடு 40 நிமிஷம் வரைக்கும் தான் ஒரே கண்ணோட்டத்தில் இருக்கும். 40 நிமிஷத்துக்கு மேலே போடுச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை அறியாமல் அடுத்த இடத்துக்கு போகணும்னு சொல்லும். அதிகபட்சம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நம்மளுடைய ஒரே நேரத்தில் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் பண்ணோம். நம்ம இப்போ ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன் இன்டர்வல் கொடுக்குறோம் அப்படின்னு, நம்மளோட உடல் உபாதைகளுக்கு கழிப்பதற்காக மட்டுமல்ல, நம்மளுடைய மனசை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் வெளியில் வந்துட்டு உள்ளார போகும்போது அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நிறைய படிங்க, நிறைய அனுபவங்கள், நிறைய வாழ்க்கை, நிறைய தேடல்கள், நல்லா கேட்டுங்க, முடிஞ்ச விஷயத்தை நல்லா கேட்டுங்க, வழுக்கு தலைக்கு சீப்பை தேடாதீங்க, உடஞ்ச மண்பானைக்கு வாழ்க்கை அர்த்தத்தை தொலைச்சி விடாதீங்க, உடஞ்ச மண்பானைக்கு ஏன் உடஞ்சிச்சின்னு தேட வேண்டாம், வாழ்க்கை இன்னையிலேருந்து புதுசாக தொடங்குங்க, யாரையும் பற்றியும் இங்கே பேச வேண்டாம், உங்களை பற்றி சிந்திங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி சிந்திங்க, உங்கள் வேலையை பற்றி சிந்திங்க, படிங்க நிறைய நேரம், உங்கள் நல்லா பாட்டு கேளுங்க, நல்லா தூங்குங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க, ஆனால் அடுத்தவங்க சொல்லி அதை செய்யாதீங்க. இதுதான் சந்தோஷம், இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, இது இப்படி அதை எப்படி நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் இப்படி தான் உட்காரணும், அப்படி உட்காராதீங்க, வகுப்பில் இப்படி உட்காருங்கன்னு சொல்கிறது வேறு விஷயம், ஆனால் அதை செய்வதற்கு முன்னால் அந்த நிகழ்வுகளுக்குடைய நல்லது கெட்டதை பேசுவதற்கு முன்பாக நம்ம என்ன பேச போகிறோம்னு முடிவு பண்ணிடுங்க. திட்டிவிட்டு தினகர் மன்னிச்சிருங்க, தினகர் நான் உங்களை தெரியாமல் திட்டிவிட்டேன், இது எதுக்குங்க? பேசுவதற்கு முன்பாக 1000 தடவை யோசிங்க, கொட்டின வார்த்தை அள்ள முடியாதியா?
நான் பேசிதான் ஆகணும், நான் திட்டிதான் ஆகணும், நான் திட்டாமட்டேனா நாளைக்கு மறுபடியும் இன்னொருத்தர் எங்கே திட்டம் வாங்குவீங்க ஏய் அப்படின்னு நான் திட்டிதான் ஆகணும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. யாராக வேணாருங்க, எனக்கு என்னுடைய பிள்ளைங்க நாளைக்கு வாழ்க்கையிலையும் சரி வாழக்கூடிய நாட்கள்லையும் சரி ஆனந்தமாகவும் சந்தோஷமாக வாழ்வாங்க இந்த ஜோதிடத்தால் அப்படின்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் திட்டுவேன். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் ஒரு தடவை யோசிச்சுட்டு பேசுங்க, யோசிச்சுட்டு செய்யுங்க. நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். ஆனால் சில இடத்துல பேசாமல் இருந்தால் சந்தோஷம், பேசாமல் இருங்க. சில இடத்துல பேசுங்க, அது சந்தோஷம், அதை பேசி தான் ஆகணும். நம்ம செய்ய வேண்டிய செயலை செஞ்சுட்டே போவோம். இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் செய்கிற செயல் சரியாக இருந்துச்சுன்னா அது உலகம் இல்லை, எங்கே வேணாலும் ஏழு உலகத்துக்கும் அது கேட்கும். நம்ம பேசுகிற பேச்சு இன்றைக்கி நம்ம இது செய்கிற செயல், நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பேசுகிற விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் கிடையாது. இந்த எத்தனை பேர், எத்தனை ஜீவாத்மா, எத்தனை புண்ணியாத்மா, எத்தனை பரமாத்மா இதை கேட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இங்கே எத்தனையோ பரமாத்மாக்கள் இருக்குது, எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இருக்குது, இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கும். இது எங்கேயோ போய் சொல்லும் செய்கிற செயல் சரியாக இருக்குன்னா ஏன் இந்த கிளாஸ் உண்மையிலேயே அடுத்த கிளாஸ் நாங்கள் வெயிட்டிங்கில் வச்சுருக்கோங்க. எங்கேயாச்சும் நடக்குமா நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் சேர்றதுக்கு நான் ரெடியா, நான் ரெடி, நான் ரெடி. நீங்கள் சொல்லி தான் இன்னொருத்தர் வர்றாங்க. இங்கே புதுசாலாம் யாரும் வரல. இப்போ ரஜினிகாந்த் பேசுகிறாங்கன்னா ரஜினிகாந்த் யாரோ ஒருத்தர் செத்துருவார், அதுக்கு முன்னாடி தினகர் பேசுனா அவர் ஒருத்தர் யாரோ செத்துருவார், குப்புசாமின்னு அவரோ யாரோ ஒருத்தர், ரெண்டு பேர் எங்கேயோ ஒருத்தர். இதை வேணால் ஒரு தடவை படித்து பாருங்க, ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு சிந்தை மாற்றம். இது நாங்கள் ஒவ்வொரு தரையும் ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக ஒரு மாதம் கிளாஸ்ன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே எங்களுக்கு அந்த புக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை எண்ணிக்கையை தாண்டிடும். நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்போயும் ஸ்டாக் பண்ணியோ வேணாம், போதும் 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 போதும்னோ கடைசி நேரத்தில் புடியாக பிடிச்சி சேர்றாங்க பிறகு அவங்கள மட்டும்தான் நாங்கள் புடி பிடி சேர்த்துவோம், இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் எல்லா கிளாஸ்லையுமே நான் எப்படி படித்தேன்னு தெரியலை, நான் எப்படி படிக்கிறேன்னு தெரியலை, எனக்கு இதெல்லாம் நடந்தது ஆச்சரியமாக இருக்குது. இதை இந்த வார்த்தையை கேட்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் சரியாக தான் செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற வார்த்தைகள் இருக்குது பாருங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் உங்களுடைய அதீதமான ஈடுபாடு, இப்போ நான் சொன்னல ஒருத்தர் பாலைவனத்தில் இருந்துட்டு ஒரு 3 நாள் சாப்பிடாமல் இருந்துட்டு தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும், அமிர்த மாதிரி இருக்குங்க அந்த தண்ணி. அது மாதிரி உங்களுடைய தேடல் இருந்து 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 ஏன் நடக்கலை, ஏன் நடந்துச்சு, ஏன் நல்லவன், ஏன் கெட்டவன், 4 மாதத்துக்கு மாதிரி நல்லவனாக இருந்தவன் நீ கெட்டவனாக இருக்கான், 4 மாதத்துக்கு கெட்டவனாக தான் நீ நல்லவனாக இருக்கான். எத்தனை பேர் வாழ்க்கையில் நினச்சி பாருங்க, நடந்து பாருங்க, கேட்டு பாருங்க. நான் எனக்கு தெரியும், இங்கே ஒருத்தர் இருக்கிறார், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். ஐயா பொறுமையாக இருங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க. அதுக்கான காலம் வரும்போது நானே உங்களை கூப்பிடுவேன், நானே அதை கூப்பிடுவேன், நானே பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்னேன். 4 மாதம் கழிச்சு நானே கூப்பிட்டாரு, கூப்பிட்டு அதை பாருங்கள், பண்ணுங்கள், செய்யுங்க அப்படின்னு. அதுட்டு ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் ஒரு கிரகங்கள் யோசிக்க வைக்கும், ஒரு கிரகங்கள் பேசிக்க வைக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தேடல். பிறந்த குழந்தை என்ன பண்ணும், தாய்மடியை தேடும் குழந்தை. யா பால் கிடைச்சிடாதா, 10 வயசு வரைக்கும் அம்மா அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு கொடுக்குற சட்டை கொடுக்குற சாப்பாடு வாங்கிக்கிட்டு பெசாமல் சுற்றிக்கிட்டு கிடக்கும். 11 வயசு வந்தோடனே முண்ட ஆரம்பிச்சிடும், 5 படித்தோன்னு என்ன பண்ணுவோம், 14 சேர ஆரம்பிச்சிடுவோம், 4 பொம்பளை சேர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு நண்பர்கள் சேர்க்க 11 வயசுலேருந்து 12-20 வயசு வரையும் அப்படியே நண்பர்களோட வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. 21 வயசு வந்தோடனா கணவன் மணி வாழ்க்கையோ இல்லை நண்பர்களோட வாழ்க்கையோ படிப்போட வாழ்க்கையோ தொழிலோட வாழ்க்கையோ வேலையோட முட்டிக்கிட்டும் போய் ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்மளுடைய சுய பொருளாதாரம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலையை சார்ந்து நம்மளுடைய ஒரு தேடல் நடந்துக்கிட்டே இருக்கும். 20 வயசில் படிப்பை சந்தோஷம் படிக்கணும், 20 வயசில் காதலை தேடும், 20 வயசில் சந்தோஷம் தேடும், 20 வயசில் ஆனந்தமாக பயணிக்கணும், இந்த 20 வயசில் சுத்தணும், 20 வயசில் அதை போடணும், இதை போடணும், துருன்னு ஒரு தேடல். 30 வயசு வந்தாங்கன்னா பிள்ளை கொட்டி கொண்டாட்டி பிள்ளைகொட்டி கணவன் மனைவி ஏதாவது ஒரு கல்யாணம் வாழ்க்கை இப்படின்னு ஒரு அமைதியை தேட ஆரம்பிச்சிடும். 40 வயசு வந்து வீடு வண்டியான சொத்து சோகத்தோடு அமைச்சிக்கிட்டு ஏதாச்சும் இருக்கிறத ஏதாச்சும் கடனை கட்டணும் வாங்கி ஏதாச்சும் ஒரு வீட்டை கட்டி ஏதாச்சும் வீட்டில் ஏதாச்சும் அம்மா அப்பாவை தேடி பண்ணி ஒரு 50 வயசுக்குள்ள செட்டில் ஆகிடணும்னு ஒரு ஆசை. 40 வயசு முடிஞ்சோடனே பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு ஆசை வந்துடும். இது ஒரு தேடல் ஆரம்பிச்சிடும். இப்படியே வாழ்க்கை முழுவதும் தேடல் தான். இதெல்லாம் நமக்குன்னு இல்லாமல் வாழ்க்கையை சுற்றி நடக்கக்கூடியவங்களுக்காக வாழ்ந்து 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 கடைசி வரைக்கும் வாழ்க்கையை வந்து ஒரு தேடலான ஒரு கேள்விக்குறியோடு நம்ம வாழ்க்கையை பயணம் அப்படியே முடிஞ்சிடும். ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை சுற்றி சுற்றி கடைசி அது நிற்கும். 20 வருஷம் ஜோசியரும் இருக்கார், 41 வருஷம் ஜோசியரும் இருக்கார், இன்றைக்கி வந்து 4 ஜோசியரும் இங்கே இருக்கார். எல்லாரையும் நாங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும், நாங்கள் சொல்லிவிடுவோம், எல்லா ஜோசியர்டையுமே சொல்லிவிடுவோம், ஐயா ஜோசியர் ஐயா நீங்கள் 41 வருஷம் நீங்கள் பெரிய ஜோசியரிஞ்ச, நீங்கள் தமிழ்நாட்டிலே பெரிய ஜோசியர் தான், அதுக்காக இங்கே பொறுமையாக தான் இருந்தாகணும், வேற ஒன்றும் வழி இல்லை, ஒரு வாரம் பொறுத்துங்க, ஒரு வாரம் கழிச்சோன்னா அப்புறம் உங்கள் ஜாதகத்தை போட்டோன்னே எல்லாருக்கும் அந்த புரிதல் வர ஆரம்பிச்சிடும். எல்லாரோடைய தேடலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். உங்களுடைய தேடலுக்கான விடையும் உங்களுக்கு தேடுதலுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வென்றேன். கண்டிப்பாக வந்து இந்த ஜோதிடம் எல்லாருக்கும் பொதுவானது, காலம் பொதுவானது, இந்த ஜோதிடம் பொதுவானது. இந்த ஜோதிடத்தில் நம்ம ஒரு நிகழ்வை வந்து பயன்படுத்துகிறோம், எவ்வளோ அழகாக பயன்படுத்தலாம். எல்லாருமே சொல்லுவாங்க, புத்திசாலி மனிதர்கள்லாம் வெற்றி பெறுவதில்லையே, வெற்றி பெற்ற மனிதர்கள்லாம் புத்திசாலிகள் இல்லையே. வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே தெரியாத நினச்சிக்கிட்டு இருப்போம், பெரிய பிரம்மாண்டமான வெற்றி தெரியும். அதுமாரி ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய பின்புலம் இருக்கும். ஒருத்தர் புத்திசாலியாக நினைப்பீங்க,
அவங்கான வெற்றி பெறுவதில்லை. வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே புத்திசாலியை காமிச்சிக்கிறதும் இல்லை. அவற்று பேசும்போது, சொல்லும்போது, வார்த்தைகளும் சரி, எழுத்துக்களும் சரி, நிகழ்வுகளும் சரி, எண்ணங்களும் சரி, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒவ்வொரு செயலுக்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அத்தனை பொறுப்பு நன்றி இரவு பிரபஞ்சத்தோட.